அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சதற்கு முக்கியமான காரணம் பல விடுதலை போராட்ட வீரர்கள் ஏகப்பட்ட தியாகங்களை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க, பல போராட்டங்களை வந்துட்டு ஈடுபட்டுருக்கிறாங்க. பெரிய வரலாறு இருக்குது அதுக்கு பின்னாடி. நம்ம வந்து அதை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரியும். இந்தியா நேஷனல் ஆர்மி வந்து இராணுவ ரீதியிலாக நேதாஜி அவர்களினுடைய தலைமையில் வீரியமாக வந்துட்டு செயல்பட்டாங்க. காங்கிரஸ் வந்துட்டு அரசியல் ரீதியிலாக செயல்பட்டாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நம்ம யாரும் பெருசாக பேசுகிறது இல்லை, நம்மக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு அந்த வரலாறு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பேச போகிறோம். ராயல் இந்தியன் நேவி, பிரிட்டிஷ் நேவிக்கு கீழே இருக்கக்கூடிய ராயல் இந்தியன் நேவி, பெரிய அளவுக்கு இந்தியர்களால் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம், பிரிட்டிஷ் நேவியினுடைய அங்கம். ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ் நேவிக்கு அகெயின்ஸ்டாகவே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டில் வந்துட்டு ஈடுபட்டாங்க. பிரிட்டிஷ் நேவியினுடைய அந்த கமாண்டை வந்துட்டு அவங்க ஒபே பண்ணவே இல்லை. பிரிட்டனுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த ஒரு மியூட்டினால, இந்த ஒரு ராயல் நேவியினுடைய, ராயல் இந்திய நேவியினுடைய அந்த கிளர்ச்சியினால தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு சீக்கிரம் சுதந்திரத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அது என்ன ராயல் இந்திய நேவியினுடைய மியூட்டினி அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன். 1946 பிப்ரவரி மாதம் 18 பாம்பேயில் இருக்கக்கூடிய தால்வார் அப்படின்ற அந்த போர்க்கப்பலில் புதுசாக இந்தியன் நேவி சேலர்ஸ் வந்துட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். அவங்க வந்து ஜூனியர் மோஸ்ட் போஸ்டிங் இது. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. 1500 பேர் வந்து பல கோரிக்கைகளை வந்துட்டு வச்சு ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. அந்த ஸ்ட்ரைக், அந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பாம்பேயில் இருக்கக்கூடிய மற்ற போர்க்கப்பல்களுக்கு வந்துட்டு அப்படியே பரவுது. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் கல்கத்தா, சென்னை, அப்புறம் கொச்சின், விசாகப்பட்டினம் போன்ற பல பகுதிகளில் வந்துட்டு பரவுது. கிட்டத்தட்ட 80 போர்க்கப்பல், பிரிட்டிஷ் நேவிக்கு கீழே இருக்கக்கூடிய 80 போர்க்கப்பல் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு கிடையாது. 80 போர்க்கப்பல் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்க்கப்பல் எல்லாமே வந்து கிரீஸை லிபரேட் பண்ணுவதற்கும், இத்தாலியை மீட்டெடுப்பதற்கும், இந்தோனேஷியாவை மீட்டெடுப்பதற்கும் அளவுக்கு உதவிகரமாக வந்துட்டு இருந்தது. ஆனால் அவங்க வந்து இப்போ பிரிட்டிஷ் நேவிக்கு கிட்டே இல்லை, அவங்களுக்கு கீழே இல்லை அப்படின்றப்போ பிரிட்டனுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு வந்து அது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கும். ஸோ உடனே வந்து பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் இமீடியட்டாக ஒடுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மிக்கு, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்கு ஆர்டர் போடுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வந்து எங்களுடைய சகோதரர்களே, நாங்கள் எப்படி வந்துட்டு சொல்லுவோம், நாங்கள் அவங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கீழே போட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை வந்துட்டு களமிறக்குவதற்கு பிரிட்டிஷ் வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது இந்தியன் பைலட்ஸ் யாருமே வந்துட்டு நாங்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ளைட் ஏறவே இல்லை. அப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு சப்ரஸ் பண்ணுவதற்கு கடைசியில் பிரிட்டிஷ் வந்துட்டு யாரை களமிறக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய வெள்ளையர்களையே, பிரிட்டிஷ் பைலட்ஸ், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி மேன்ஸை வந்துட்டு அவங்க களமிறக்குறாங்க. ஸோ ஒரு 3-4 வந்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 18 22 வரைக்கும் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட், நகரங்கள்லேயும் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். உச்சர் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு தீவு வந்து ராயல் இந்தியன் நேவி சேலர்ஸால் வந்துட்டு கைப்பற்றப்படுது. அந்த ஐலாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு பதுக்கி வச்சுருந்தாங்க. அது அவங்க கையை விட்டு வந்துட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாம்பே ஃபுல்லாக வெள்ளையர்களினுடைய அந்த கடைகள், முக்கியமாக அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் வந்துட்டு தாக்கப்படுது. வெள்ளையர்கள் வந்துட்டு தாக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் வந்து சும்மா இல்லை, அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நடவடிக்கையில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. 7 போர்க்கப்பலை பாம்பேயை நோக்கி வந்துட்டு அவங்க அனுப்புகிறாங்க. பாம்பேயில் அந்த தால்வார் அப்படின்ற அந்த போர்க்கப்பலில் தான் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ஆர்டருக்கு ஒபே பண்ணல அப்படின்னோடனே பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான பேரக், பாம்பே போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரக் வந்துட்டு சரவுண்ட் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டிருந்த இந்தியன் சேலர்ஸ் மேலே வந்துட்டு சுடுறாங்க. ஃபைனலாக அதுலேயும் வந்துட்டு ஒரு முடிவு வந்துட்டு வரல. 10 இந்தியன் ரேட்டிங்ஸ் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க, 14 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. ஸோ பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே தீவிரமடையுது. இன்னொரு பக்கம் கராச்சியில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹிந்துஸ்தான் அப்படின்ற போர்க்கப்பல் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட், அந்த கப்பலுக்குள்ளே ப்ரொட்டஸ்ட்டில் சேலர்ஸ் வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. அவங்க வந்து அவங்க மேலே நடத்தின, பிரிட்டிஷ் நடத்தின சரமாரி தாக்குதல் 6 சேலர்ஸ் வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க. அவங்களால சரியாக பிரிட்டிஷை வந்துட்டு குறி வைக்க முடியலை. ஏன் அப்படின்னா, கப்பல் வந்து அந்த டைடில் வந்துட்டு மூவ் ஆகுறதுனால அவங்களால ஒழுங்காக வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு சுட முடியல. ஆனால் பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்டிலரி வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த ஹிந்துஸ்தானில் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்ட சேலர்ஸ் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு கைவிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கத்தியவாட் அப்படின்ற முக்கியமான போர்க்கப்பல் வந்து நம்மளுடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயை நோக்கி வந்துட்டு வருது. அப்போது பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு முக்கியமான க்ரூசர் போர்க்கப்பலை வச்சு இந்த கத்தியவாட் போர்க்கப்பலை வந்துட்டு மறைக்கிறாங்க. பிரிட்டிஷ் பைலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேயை ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்கைஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு அந்த போர்க்கப்பலை தால்வாரை தாக்குவதற்கு வந்து தயாராகிறாங்க.
ஸோ சுச்சுவேஷன் ரொம்பவே சீரியஸாக போகுது, நிறையா இந்தியன் செயலர்ஸ் வந்துட்டு இதனால் உயிரிழக்கலாம் அப்படின்ற ஒரு பதற்றம் வந்துட்டு ஏற்படுது. அதனால் வீதிகளில் பயங்கரமான போராட்டம், டிரான்ஸ்போர்ட் டோட்டலாக வந்துட்டு பிளாக் ஆயிடுது, கல்கத்தாவில் பயங்கரமான ஒரு ப்ரொட்டஸ்ட்டு, நிறைய பேர் வந்து இந்த செயலர்ஸ்க்காக வந்துட்டு நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ இந்த நேரத்தில் தான் சர்தார் பட்டேல் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு வர்றாரு காங்கிரஸ் சார்பாக. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த போராட்டத்தினால வந்துட்டு பெருசாக சொல்யூஷன் இமீடியட்டாக வந்துட்டு கிடச்சிடாது, இதனால் வந்து நிறையா ரத்த ஆறு வந்துட்டு ஓடும், அதனால் இப்போதைக்கு போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேவி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸை பார்த்து வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, பிரிட்டிஷ் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி வளைச்சிட்டாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த காரணத்தினால போராட்டத்தை கைவிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய டிமாண்ட்ஸை ஃபுல்லாக நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அஷூரன்ஸ் வந்துட்டு வழங்குறாங்க. ஸோ என்ன கோரிக்கையை வச்சு வந்து இந்த செயலர்ஸ் வந்துட்டு ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் ஆர்மி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தலைமையில் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து சண்டை போட்டாங்கல்ல, ஸோ அவங்களில் முக்கியமானவங்கள இந்தோனேஷியாவில் பிரிட்டிஷ் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எதிராக ட்ரையல்ஸ் வந்துட்டு ரெட் ஃபோர்ட்டில் நவம்பர் மாதம் 1945 போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள விடுவிக்கணும், அதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் மூணு முக்கியமான இந்திய நேஷனல் ஆர்மி மெம்பர்ஸை, ஷானவாஸ்கான் அவர் உட்பட மூணு முக்கியமான நபர்களை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு முக்கியமான கோரிக்கை இவங்க வச்சது வந்துட்டு வெற்றி அடையுது. அடுத்து செகண்ட் முக்கியமான கோரிக்கை இவங்க வச்சது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளையர்களுக்கு நிகராக வந்துட்டு நான் எங்களை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும், எங்களுக்கு வந்து சரியான ஊதியம் இல்லை, எங்களுடைய பேரக்ஸ் வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது, விலங்குகள் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு எங்களுக்கு தங்குற இடம் வந்துட்டு கொடுத்துருக்குறீங்க, சம்பளம் வந்துட்டு சரியாகவே வழங்குறது இல்லை, இந்த மாதிரி உணவு சரியில்லை, ஏகப்பட்ட கோரிக்கைகளை வந்துட்டு இவங்க வச்சாங்க. ஸோ அதை வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு நிவர்த்தி பண்ணுறாங்க. இந்த போராட்டம் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த 1500 செயலர்ஸ் வந்து அவங்களுக்கு உணவு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸுக்கு போகாமல் கப்பல் மத்தியில் உட்காந்து வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம். ஸோ இதனால் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இமீடியட்டாக வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், மார்ச் மாதம் இந்தியர்கள் மத்தியில் நேஷ்னலிசம் அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிகமாகிருச்சு, அது இந்தியர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஏஷியா முழுவதும் வந்துட்டு பரவியிருக்கு. ஸோ இதற்கப்புறம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது ஒரு உகந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்த மாதமே மார்ச் மாதமே ஒரு கேபினெட் கமிஷனை அவர் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. இங்கே வந்து பிரிட்டனுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அடி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யாரை வச்சு இந்தியர்களை கட்டுப்படுத்தினாங்களோ அவங்களே வந்து பிரிட்டிஷ் சொல்கிறத வந்துட்டு இனிமேல் கேட்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பேரிடியாக வந்துட்டு விழுந்தது. இந்த இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பிரிட்டிஷ் கமாண்ட்ஸை ஒபே பண்ணி பெரியளவு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் 1946 அது டோட்டலாக வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நடந்த விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இந்த போராட்டத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இந்த நேவல் செயலர்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்துட்டு பெரிய எதிர்ப்பு வந்துட்டு தெரிவித்தாங்க. இதனால் வந்து பிரிட்டிஷ் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் போயிடுவாங்க, இதனால் சுதந்திரம் வருவதற்கு வந்துட்டு காலதாமதமாகும், நம்மளுக்கு வந்து லீகல் ரைட்ஸ் வந்துட்டு நிறைய விஷயத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க. டோட்டலாக வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. காந்தியெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு அப்போஸ் பண்ணார். ஆனால் இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு வேற மாதிரி இருந்தது. இதனால் சீக்கிரமாக தான் வந்துட்டு நம்மளுக்கு அதிகாரம் அப்படின்றது கிடச்சிது. இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து தொடக்க காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க, சுதந்திரம் கிடச்ச அந்த காலகட்டத்தில். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நேவல் மியூட்டினி சம்பந்தமான அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே அரசாங்க குறிப்பிலிருந்து வந்துட்டு நீக்கிறாங்க. முக்கியமான அந்த பத்திரிகைகளில் வந்து செய்தி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஆர்ச்சீவ்ஸ்லேருந்து வந்துட்டு அவங்க நீக்கிறாங்க. 1946 நடந்த இந்த ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி சம்மந்தமாக பிரமோத் கபூர் அப்படின்றவர் வந்து ஒரு புக் எழுதுறாரு. ஸோ அது சம்மந்தமாக அவர் பெரிய அளவுக்கு தகவல்களை இந்தியாவில் தேடுறப்போ அரசாங்க குறிப்புகள் பெரிய அளவுக்கு எதுவுமே வந்துட்டு கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டே வந்துட்டு அதை பெரிய அளவுக்கு எரேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, கடைசியில் அவர் லண்டனில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்லேருந்து வந்து எடுக்கிறாரு. இது ஏன் வந்து காங்கிரஸ் பெரிய அளவுக்கு மறைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து காங்கிரஸோட ஆதரவை மீறி, காங்கிரஸோட சப்போர்ட்டே இல்லாமல் பெரிய அளவுக்கு வந்துட்டு நடந்தது. காங்கிரஸ் என்ன பயந்தாங்க அப்படின்னா, இப்படி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் மக்கள் எழுச்சி வந்துட்டு நடக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு செல்வாக்கு போயிடும், நம்ம தேர்தலில் வெற்றியிட முடியாது, கம்யூனிஸ்ட் மேபி வந்துட்டு ஆட்சிக்கு வந்துடலாம், நிறைய இடங்களில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க வந்து தனிச்சு போட்டியிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயந்தாங்க. ஏன்னா இந்த நேவல் மியூட்டினி நடந்த அந்த சமயத்தில் இந்தியா ஃபுல்லாக நேஷ்னலிசம் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருந்தது, பல நகரங்களில் எந்த விஷயமே வந்துட்டு செயல்படலை. குவிட் இந்தியா மூமெண்ட்டை பார்த்து கூட வந்துட்டு வெள்ளையர்கள் அந்தளவுக்கு பயப்பில்லை, ஆனால் இந்த நேவல் மியூட்டினியை பார்த்து வந்துட்டு அவங்க பெரிய அளவுக்கு வந்துட்டு பயந்தாங்க. ஸோ அதுதான் 1946
பிப்ரவரி மாதம் நடந்த ராயல் இந்தியன் நேவியினுடைய மியூட்டினி. இந்த மியூட்டினியில் நிறையா வெள்ளையர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, நிறையா செயலர்ஸும் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு லெகசி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இறுதியாக நம்மளுக்கு யாருனால சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய நேஷனல் ஆர்மியினால தான். இந்திய நேஷனல் ஆர்மியினுடைய முக்கியமான வெட்டிரன்ஸை, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை வந்து பிரிட்டன் வந்து தண்டனை கொடுப்பதற்கு ரெட் ஃபோர்ட்டில் ட்ரையல் நடத்துகிறாங்க. ஸோ அதுதான் இந்தியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை வந்துட்டு ஏற்படுத்துது. ஏன், ராயல் இந்தியன் நேவியிலேயே அங்கே இருக்கக்கூடிய செயலர்ஸ்க்கு இது வந்து மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்தியன் நேஷனல் ஆர்மியை சேர்ந்தவங்களை வந்துட்டு அவங்க வந்து தூக்குல போடுவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு, காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு உறுதி தான். இவங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஈடுபடுறாங்க. சாப்பாடு சரியில்லை, இந்த விஷயம்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அடிப்படையில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக வந்துட்டு இருந்தது. ஏதேதோ நாட்டெல்லாம் வந்துட்டு நம்ம லிபரேட் பண்ணுறோம், கிரீஸை லிபரேட் பண்ணோம், இந்தோனேஷியாவை லிபரேட் பண்ணோம், ஒரு பக்கம் இத்தாலியை லிபரேட் பண்ணோம், ஆனால் நம்மளுடைய சொந்த நாட்டில் நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியை சேர்ந்தவங்களே வந்துட்டு தூக்கில் போட போகிறாங்களே அப்படின்றது இந்தியன் நேவியை, ராயல் இந்தியன் நேவியை பெரிய அளவுக்கு பாதிப்படைய செய்தது. ஸோ அந்த தீப்பொறி பெரிய அளவுக்கு பற்றிக்கிச்சு. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடச்சிச்சு நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு சேருங்க. ஏன்னா இந்த ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி சம்மந்தமாக பெரிய அளவுக்கு யாரும் பேசினது, உங்களுடைய பாடப்புத்தகத்திலையும் இந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு பெரிய அளவுக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த முக்கியமான சமயத்தில், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ண இந்த சமயத்தில், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் தான் அது வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ரீச் ஆகும். இதே மாதிரியே இன்னும் நிறையா முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை நான் வந்து பேசலான் இருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவு தேவை. ஸோ இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா மிக ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.